Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு egg fry டிஃபரண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்க 4 egg எடுத்து வச்சிருக்கங்க. இது இந்த மாதிரி நீல வாக்கில கட் பண்ணி வச்சிரலாம். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. நல்ல பாயில் பண்ணதுதான். இப்போ இது ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்போ தோசை தவா வச்சிருக்கங்க. அடுப்பு மீடியம்ல தான் வச்சிருக்கேன். ஹைல வைக்க வேண்டாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊத்திடுங்க. ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊத்தி இருக்குங்க. ஒரு 3 டீஸ்பூன். இப்போ இதில் இந்த எக் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிடலாம். அது ஃப்ரை ஆகட்டுங்க. 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, சாரி மட்டன் மசாலா எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை தூவி விட்டுடலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம், பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் போடணும். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பந்தலை, மல்லித்தலை. கொஞ்சமாக தக்காளி. ஃப்ரை ஆகட்டுங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணல. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் பக்கம் உப்பு ஆட் பண்ணுறேங்க. திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. மெதுவாக உடையாத மாதிரி. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் பக்கம் வர மிளகாத்தூள். மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். ஃப்ரை ஆகிற வரைக்கும் நமக்கு தெரிய பார்த்தா அந்த மாதிரி ஃப்ரை ஆகிற வரைக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. பார்க்கறக்கும் நல்லாயிருக்கும். எப்பவும் நம்ம வந்து முட்டை ஆம்லெட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம்.
இப்போ நடுவில் நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் தான் இதில் ஜாஸ்தி பிடிக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்ல இருக்கும். இது கருகாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுருங்க. ஒரு டீஸ்பூன் ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டே 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கோம், மறுபடியும் 1 டீஸ்பூன், 4 டீஸ்பூன் தேவைப்படுது. கையில் வச்சா தீஞ்சிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து தீ கம்மி பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக போட்ட போதும், ஏன்னா நம்ம மிளகாத்தூள் எல்லா காரமும் இருக்கும், கலருக்கும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குறக்காக மட்டும். பாருங்கள் இது ஃப்ரை ஆகிடுச்சு, பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணுங்க. பாருங்க கலரே பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். பாருங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பார்க்கவே நல்லாயிருக்கு. சர்வ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சர்வ் பண்ண போகிறேங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணியாச்சுங்க. இது மேலே கொஞ்சோண்டு வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பந்தழை, மல்லித்தழை. ரெண்டு தக்காளி. நம்ம இஷ்டம்தான், கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.